ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி, இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு காரம் இல்லாமல் இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 சின்ன சில்லு தேங்காய், இது எல்லாத்தையும் 4த்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கூடவே 1-2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அதில். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சா அந்த பேஸ்ட் இதில் ஊற்றிக்க போகிறோம். இதில் நல்லா நிறையவே தண்ணி சேர்த்துக்குங்க, ஏன்னா இது அரிசி இருக்கிறதால திக்னஸ் ஆகிடும். சேர்த்த உடனே நம்ம இதை வந்து கரண்டி வச்சு கலக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கெட்டிப்பட்டு அடி பிடிக்கும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மோர் குழம்புல வடை போட போகிறதால நிறைய தண்ணியை சேர்த்துக்கிறேன், ஏன்னா அந்த வடை வந்து அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணிடும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் கொதி வர டைம் இருக்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா மோரை வந்து நல்லா சிலிப்பி வச்சுக்கலாம். தயிரை சிலிப்பினதுக்கப்புறம் அதை நம்ம இதில் கொட்டிக்கலாம். நீங்கள் மோரை நல்லா முன்னாடியே சிலிப்பி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதை கட்டிப்படாமல் கலர்றதுக்குள்ளே நம்ம இந்த மோரை இதில் ஊற்றிடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மோர் குழம்பு நல்லா 1 கொதி வந்துடுச்சு. நிறைய கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இப்போ மோர் குழம்பு இறக்கிட்டு இதில் நம்ம வடையை சுட்டு போட்டுற போகிறோம். வடையை வந்து நம்ம வெங்காயம்லாம் போடாமல், பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் போடாமல், வெறும் சாதாரணமாக ப்ளைனாகவே நம்ம இந்த வடையை சுட்டு இதில் போட்டுடலாம். உப்பு மட்டும் போட்டு வடையாட்டி நம்ம இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலக்கி விட்டுடனா இது கொஞ்சம் நேரத்தில் இந்த இதில் இருக்க தண்ணியாக இருக்கிற இந்த குழம்பு வந்து கெட்டியாகிடும். சூப்பரான மோர் குழம்பு நமக்கு இப்போ தயாராகிடுச்சு. உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த மோர் குழம்பு பிடிக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி போடுங்க. இந்த வடைலாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை தயிர் வடை மாதிரியும் சாப்பிட்லாம், அதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு நம்ம வடையை நல்லா ஸ்பூன் போட்டு பசங்களுக்கெலாம் கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நான் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் குழம்பு எப்படி கெட்டியாக இருக்குது. இதில் நான் எவ்வளோ தண்ணியாக வச்சுருந்தோம், இந்த வடை எல்லா தண்ணியும் உறிஞ்சி இந்த மாதிரி கெட்டியான சூப்பரான மோர் குழம்பு நம்ம ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.